அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய வரலாற்று உண்மைகள் அப்படி சொல்றதை விட திருச்செந்தூர் முருகன் கோயிலோட கருப்பு சரித்திரம் அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். திருச்செந்தூருடைய பழங்கால பெயர் பார்த்தீங்கன்னா திருச்சீரலவாய் என்று சொல்லப்படுது. இது கல்வெட்டுகள் மூலமா அறிய முடியும். அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில். இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் மிகவும் புகழ்பெற்ற கோயிலுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த கோயிலோட கருப்பு சரித்திரம் என்னங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இந்த கோயிலை பற்றி வரலாற்றை பலவாறு பேசுகிறாங்க. அதாவது சில பேர் பொய்யா பொருளியா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த காணொலி இருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கும் இந்த பகுதி, அந்த கடல் பகுதி படிவு பாறைகளால் ஆனது பழங்காலத்தில். அந்த படிவு பாறைகளில் புடைவரை மூலமாக கருவறையில் இருக்கிறது தான் இப்போ தற்போது இருக்கிற அந்த முருகன் சுவாமி. இந்த குடைவரை பகுதிக்கு போகிற வழியில் ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. இது திருமலை நாயக்கருடைய கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் 34 வரிகள் கொண்ட அந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, கிபி 1656ஆம் ஆண்டு வள்ளிக்குகைக்கு எய்தாப்பில் ஒரு கிணறு வெட்டப்பட்டது. இது அங்கே உள்ள ஒரு ஜோசியர் திருமலை நாயக்கர் உத்தரவின் பேரில் அதை செய்தார் அப்படிங்கிற அந்த கல்வெட்டு குறிப்பு அதில் இருக்குது. இது சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயிலாக திருச்செந்தூருடைய அந்த கருப்பு சேர்த்து தான் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டியர்கள் ஆட்சி இருக்க போது அக்காலகட்டத்திலலாம் திருச்செந்தூர் கோயில் நல்ல திருப்பணிகள் செய்யப்பட்டு அப்போ ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு. பிற்காலத்தில் 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம்னா, டச்சிப்படைகள் போர்த்துகீசியர்கள் இப்படியே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து நிறைய உள்ளே வந்ததுனால நிறைய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் முருகன் கோயில் வரலாறு அப்படிங்கிறது பல கட்டுகளில் சொல்லப்படுது, என்னென்ன மூலம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா இப்போ நான் சொல்ல போகிறது தான். மதுரையில் ஆட்சி புரிந்த திருமலை நாயக்கர் கிபி 1623 முதல் கிபி 1659 வரைக்கும் ஆட்சி செஞ்சார். இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் அதெல்லாம். திருமலை நாயக்கர் காலத்தில் டச்சிக்காரர்கள் நம்ம இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்போ வந்து திருமலை நாயக்கர் அவருக்கு கோட்டை கட்டிக்கிறதுக்கு காயல் பட்டினாங்கிற இடத்துல ஒரு அனுமதி கொடுக்குறாரு. இது வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னா, திருமலை நாயக்கரும் போர்த்துகீசியர்களும் வணிக தொடர்பு இருக்கிறனால போர்த்துகீசியர்களுக்கு டச்சிக்காரர்கள் கோட்டை கட்டுறது பிடிக்கல. இதனால் போர்த்துகீசியர்கள் டச்சிக்காரர்கள் கோட்டையை தகர்த்தெறிகிறாங்க, அவங்களோட பொருள்களையும் சூறையாடுறாங்க. அதனால் அங்கே உள்ள டச்சிக்காரர்கள் உடனே வந்து அவங்களோட தலைமையிடமான அதாவது மலபார் கொழும்பு இங்கே வந்து அவங்களுடைய தலைமையிடம் மிகப்பெரிய படை வலிமையோடு இருக்காங்க. அங்கே இங்கே காயல் பண்ணதுலேருந்து அங்கே தகவல் கொடுக்குறாங்க, இதுமாரி போர்த்துகீசியர்கள் இந்த மாதிரி வந்து எல்லாம் எல்லாத்தையும் சூறையாடிட்டாங்க அப்படின்னு. உடனே அங்கேருந்து ஒரு 10 படகுகள் பெரும் படைகளை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. மலபார்லேருந்து அனுப்பி வைக்கப்படுற அந்த டச்சி படைகள் 10 படைகள் வந்து மணப்பாடுங்கிற இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் வீரமாபட்டினங்கிற இடத்துக்கு வந்து போர்த்துகீசியரோட தேவாலயத்தை கைப்பற்றுறாங்க. அந்த தேவாலயத்தை கைப்பற்றது இல்லாமல் அடுத்த கட்டமாக தூத்துக்குடியையும் கொஞ்சம் முன்னேறி தூத்துக்குடியையும் கைப்பற்றுறாங்க. அப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலையும் அவங்க விட்டு வைக்கல, திருச்செந்தூர் கோயிலையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. துப்பாக்கி முனையில் திருச்செந்தூர் கோயிலும் கைப்பற்றாங்க. இதெல்லாம் மக்கள் வந்து மிகுந்தும் பீதியடைந்து திருமலை நாயக்கர்கிட்ட முறையிடுறாங்க. திருமலை நாயக்கர் டச்சிப்படையில் ஒரு கடிதம் எழுதுறாரு, உங்கள் காயல் குண்டத்தில் கோட்டையை அவங்க இடிச்சது போர்த்துகீசர் இடிச்சதுக்கு அதுக்குள்ளே ஈடு தொகையை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு டச்சிப்படைகள் ஒத்துக்கல. இதெல்லாம் வந்து சவுத் இண்டியன் கெசட்டர் ரிப்போர்ட், இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரு கே நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் எழுதிய கலைமகள் அப்படிங்கிற 1939 அந்த இதுங்களாம் ஆதாரமாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முறை டச்சிக்காரர்கள் திருமலை நாயக்கருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் 40,000 ரியால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈடு கட்டுறதுக்கு தொகையை கொடுத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் சிலையிலலாம் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு திருமலை நாயக்கர் ஒத்துக்கல. என்னன்னா மிகப்பெரிய தொகை அப்படிங்கிறனால இவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு இழுபறியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் திருச்செந்தூர் மக்கள் ஒன்று திரண்டு ஒரு 600 பேர் கொண்ட ஒரு படையும் 60 குதிரையும் 4 யானைப்படைகளையும் வைத்து டச்சிப்படைகள்கிட்ட மோதுறாங்க. மக்களே எழுத்து போராடுறாங்க. ஆனால் அந்த போரில் தொற்று போகிறாங்க, மக்கள் தொற்று போகிறாங்க. கிபி 1648 டச்சிப்படைகள் திருச்செந்தூரில் உள்ள முருகன் சிலையை எடுத்துக்கிட்டு படகுல கிளம்புறாங்க. அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டீல் பேசுகிறாங்க திருமலை நாயக்கர்கிட்ட, இந்த முறை 1,00,000 ரியால் தொகை பிணைய தொகையாக கொடுத்தா உங்கள் முருகன் சிலையை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறை திருமலை நாயக்கர் டச்சிப்படைகளோட தலைமையிடமான தலைமை கவர்னர் பாட்டாவியில் இருக்காரு, அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. கடிதம் மட்டும் இல்லாமல் இவருடைய தளபதியும் வடமலை பிள்ளையனும் என்ற ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழுவை அந்த தலைமை கவர்னர்கிட்ட அனுப்புகிறாங்க. அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. அது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிணைய தொகையை திருமலை நாயக்கர் கொடுக்குறதாக ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டோன்னே அங்கே தலைமை கவர்னர் யார், டச்சி படைகளோட தலைமை கவர்னர் திருச்செந்தூர் முருகன் சிலையை திருப்பி கொடுக்குமாறு உத்தரவிடுறாரு. இப்படி தான் திருச்செந்தூர் முருகன் டச்சிக்காரங்கள்டிருந்து மீட்கப்பட்டது, திருமலை நாயக்கரால் மீட்கப்பட்டது. அங்கே மக்கள்லாம் போராடியிருக்காங்க, ஆனாலும் திருமலை நாயக்கர் தான் மீட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது உண்மையான வரலாற்று கல்வெட்டு செய்தி. முருகன் சிலையை மீட்ட காலம் பார்த்தீங்கன்னா
1651 ஜனவரி மாதம் திருச்செந்தூர் முருகன் சிலையை மீண்டும் அங்கே திருச்செந்தூர் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் உண்மையான திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய கருப்பு சரித்திரம். இதுதான் இது கட்டுக்கதையெல்லாம் வேறு என்னென்னமோ வரலாறுலாம் சொல்கிறாங்க, ஆனால் இதுதான் உண்மையான வரலாறு. கல்வெட்டு அடிப்படையில் உள்ள செய்தி குறிப்பு ஆதாரம் பார்த்திங்கன்னா திரு கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் எழுதிய கலைமகள் 1939 எழுதின அந்த புத்தகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் டின்வெளி பை ராபர்ட் கால்டுவெல் அவர் எழுதின புத்தகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். என்ன வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.